கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்குள் வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பொழுதும் கலக்கத்துக்கு இடம் கூடாமல் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய மங்களகரமான வசனத்தை பார்ப்போம். வாருங்கள், எண்ணாகமம் 10:9-10 ஆகிய வசனங்கள். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பயங்கருக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகனபலிகளிலும் சமாதான பலிகளும் செலுத்தும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாக இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், 9வது வசனம் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிற சத்துரு. அது யாராக இருக்கலாம்? குடும்பத்திலே சத்துருக்கள் இருக்கும். பாருங்கள், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது குடும்பத்தினர்களே சத்துருக்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. வெளியே இருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சத்துருக்கள் வருவாங்க, பிக் பேக்கெட் அடிப்பாங்க, நக்கல் பண்ணுவாங்க. எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில் பாருங்கள், சத்துருக்கள் இருக்க தான் செய்கிறார்கள். உங்கள் டீமில் பாஸ் டீம் லீடர் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை கட் பண்ணுவாங்க, உங்கள் ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் கொடுக்காம டிலே பண்ணி அவங்க கபோர்டில் போய் வைப்பாங்க. எவ்வளவோ இருக்கிறது பாருங்கள், சத்துருக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு யுத்தமாக இருக்குது பிரதர், டெய்லி யுத்த களமாக இருக்கீங்க ஆஃபீஸ். யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை, ட்ரம்பட், பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவர்கள். ஏசாயா 58:1 சொல்லுகிறது, எக்காலத்தை போல உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று. ஏசாயா 58:1 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக ஜெபியுங்கள். உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்பதாக தனியாக உட்கார்ந்து ஆண்டோட வசனத்தை வாசித்து ஆண்டோட்ட பெருந்தொனியாக, ஒரு ட்ரம்பட் வாசித்தா லைட்டாக இருக்கும், நல்ல பெருந்தொனியாக இருக்கும், ஹை வாய்ஸாக இருக்கும். அந்த வாய்ஸில் எனக்கு அகெயின்ஸ்டாக வருகிற எல்லா தடைகளையும் உடைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துட்டு போகும்பொழுது உங்களுக்கு அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்க ஊழியம் செய்ய, ஏதோ ஒரு இடத்துக்கு சுவிசேஷன் சொல்ல போகிறீங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போகிறீங்க, பெருந்தொனியாய் ஆண்டவர்கிட்ட முழக்கம் விட்டுட்டு உங்கள் கவலையெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் காரியங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அகேன்ஸ்டாக யாரும் வந்தாங்கன்னா போயிடுவாங்க, உங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்க முடியாது. அந்த அபிஷேகம் அவங்களை துரத்தி விடும். பாருங்கள், ஆண்டவர் துரத்தி போடுவார். ஹல்லேலூயா. அதனால் கவலைக்கு இடம் கூடாதுருங்க. பாருங்கள், 2:13:12 அபியா என்கிற யூதா ராஜா சொல்லுகிறாரு, இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தோனியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். பாருங்கள், இஸ்ரவேல் ராஜா ஒரு பேலியாளின் மகன், அவர் ஆண்டவரை அறியாத ஒரு மகன். ஆனால் யூதாவின் ராஜா, தாவீது ராஜாவுடைய சந்ததியில் வருகிற அபியா என்கிற மனுஷன், அவர் சொல்லுகிறார், பெருந்தோனியாய் பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் எங்க பக்கத்தில் இருக்காங்கப்பா, ஆண்டவர் எங்க சைட்ல இருக்காரு, அவரை நம்பி நாங்க இருக்கிறோம், நீங்க ஆண்டவர் தூக்கி போட்ட கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது பின்னாடி வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், யுத்தத்துக்கு வந்தாங்க. யூதா ஜனங்கள் அவங்கள துரத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார்கள். அந்த நாட்களில் யூதாவின் தலை உயர்ந்தது, இஸ்ரவேலின் தலை தாழ்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. மறவாதிருங்கள், பெருந்தோனியாய் ஜெபித்து விட்டு உங்கள் ஆஃபீஸுக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போங்க. இந்த நாள், இனிமேல் வருகிற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் என்று தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இது மனுஷ வார்த்தை அல்ல, இது தேவ வசனம். ஆண்டவரே, இது மாறாத வசனம். 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு இவங்க வாழ்க்கையில் பலன் கொடுக்கட்டும். இந்த நாளிலிருந்து இவர்களை யுத்த வீரர்களாக மாற்றும். ஆண்டவரே, பெருந்தொனியாய் உங்கள்கிட்ட ஜெபித்து
நாளிலே அவங்க செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவங்க பட்சத்தில் இருக்கிறீங்க, ஏன்னா அவங்க உங்களை சார்ந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா பேலியாளின் பிள்ளைகள் ஆண்டவரே, உண்மை அறியாத ஜனங்கள் இவங்களுடைய ப்ராக்ரஸை முன்னேற்றத்தை தடை பண்ணாதபடி ஆண்டவரே இவங்களுடைய கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. இவங்களுடைய எதிராளிகள் உங்கள் முன்பதாக கலங்கி வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.